Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சாய் கிறிஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான வெஜ் புலாவ் எப்படி செய்யறதா நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெஜ் புலாவுங்க ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கு. ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வச்சாச்சு. இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது சூடாயிடுச்சு. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னது பார்த்தலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை. இவ்வளோதாங்க இப்போ இது சேர்க்க வேண்டிய பொருள். கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு, இது சேர்த்துடலாம். இப்போ கலந்து விட்டு லைட்டாக மட்டும் வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறேன். காற்றுக்கு தேவையான அளவு சேர்க்கணும். பெரிய பச்சை மிளகான்றதுனால ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதை 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணியை 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கு, சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கு, சேர்த்துக்கலாம். இப்போ 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கு, அதுவும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து கலந்துடலாம். ஒரு 3 நிமிஷம் லைட்டாக வதங்கிக்கட்டும். 3 நிமிஷம் வெஜிடபிள்ஸை வதக்கி விட்டாச்சு. இப்போ இதோட கொஞ்சம் புதினா தலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் எடுத்துருக்கு. இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ 15 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டேன். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 1 விசில் விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். 2-3 விசில் விட்டோம்னா குழஞ்சிரும். 1 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ கலந்து விட்டுடலாம். பாருங்க, ரைஸ் நல்லா குழையாமல் வந்திருக்கு பாருங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ டேஸ்டான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வெஜ் புலாவ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் சாய் கிறிஸ் ஃபுட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.